ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। स्मरमदन वर्णलोल मन्मद हेला विलास मणिशाला कनगरुजि शौर्यशील त्वमम्ब बाल कराब्जकृतमाला। மன்மதன மயக்கக்கூடின சௌந்தர்யமுடையவள், மன்மதனால காமத்தை தூண்டுவிப்பவனான அந்த பகவான் சிவனை, அந்த மன்மதனோட லீலையால் உண்டான களைப்பாக இருக்கிற அவருக்கு அவருக்கு அடைக்கலமாக இருப்பவள் தங்க நிறத்தை இயல்பாக கொண்டவள், தாமரை போன்ற கைகளில் வந்து வரிப்பதற்காக மணாளனை வரிப்பதற்காக மணமாலை அதை கையில் வச்சுருக்கிற அம்பாளான பாலாவை நான் ஸ்மரணம் பண்ணுறேன். இது ஒரு வசியமான ஒரு ஸ்லோகம். அதென்ன வசியமான ஸ்லோகம் கேட்டால், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதில்லை, அதனால் என்ன பண்ணிடுறா, ஸ்வயம்பரகலா பார்வதி அம்பாளுக்கு அர்ச்சனையானது அதெல்லாம் பண்ணுறான். அதை யாராவது சொல்லி அதை செய்யறா, ஆனால் கல்யாண தடசம் நடக்கிறது, கல்யாணம் நீங்கி போகிறது அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்தால் முதல்ல என்ன பண்ணணும்னா, அவளோட ஜாதகத்தை நன்னா பரிசோதித்து பார்த்து குடும்ப பரதேவதையோட அனுகிரகம் இருக்கா தெரிஞ்சுண்டு, பிதர்களோட அனுகிரகம் இருக்கா தெரிஞ்சுண்டு, அப்படி இல்லைன்னா அதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்வயம்பரகலா பார்வதி மந்திரத்தால் ஹோமமாகவோ இல்லைன்னா அர்ச்சனையாகவோ பண்ணிட்டு வந்தால் கல்யாணம் கைகூடுங்கிறது மரபு. சரி, சிலவாளுக்கு வந்து எப்படி கேட்டால், அம்பாள் வந்து ஸ்வயம்பரகலா பார்வதியாக இருக்கிற அந்த அம்பாளுக்கு மணாளன் அவர் ஒருத்தர் தான், பகவான் சிவன் தான். அந்த பகவானை வந்து வரிக்கிறதுக்காக வர்ணமாலயத்தை கையில் வச்சுருக்கிற அந்த அம்பாள் ஸ்வயம்பரகலா பார்வதியும்பா, கன்னியாகுமரியும்பா, இப்படி பல பேரில் அந்த அம்பாள் அறியப்படுற. ஆனால் மூகருக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த அம்பாள் வந்து அந்த கோலத்திலையும் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த அம்பாள் வந்து நான் தாண்ட அது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கா. இன்னும் சொல்ல போனால் பாலாஸ்வரூபந்தான் காஞ்சி காமாட்சி அம்பாள். அவளையதான் ராஜமாதங்கியாகவும் அவளையதான் வந்து வாராகியாகவும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. லக்ஷ்மியாக இருக்கிறதும் அவளையதான், சரஸ்வதியாக இருக்கிறதும் அவளையதான். இதை ரொம்ப தெளிவாக சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கிறது வந்து மகா பெரியவாள் தான். அம்பாளை வழிபட்டா, காஞ்சி காமாட்சியை வழிபட்டா நடக்காது, இது எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருக்கார். மூகர் காட்டின வழின்னு வேணா கூட சொல்லலாம். அவர் வந்து பிறவியில் ஊமையாக இருந்தவர், அவருக்கு அம்பாளோட அனுகிரகத்தினால் பேசும் வல்லமை கிடைச்சவர், அதனால் அம்பாளை புகழ்ந்து பாடின்ருக்கார். அவர் காஞ்சி காமகோடி பீடத்தில் அதிபதியாக இருந்தவர் தான்.
அதே நேரத்தில் வந்து அம்பாள் வந்து அவருக்கு பல விதத்துலேயுமா காட்சி கொடுக்குறா. அதில் ஒரு காட்சி தான் சுயம்பரகலா பார்வதியாக காட்சி கொடுக்கும். நம்ம வந்து கன்னியாகுமரியில் போனால் அம்பாள் வந்து கையில் வர்ணமாலயத்தை வச்சுருந்துருக்கிறதா சொல்லப்படுறா, பாலாரூபம் அப்படின்னு சொல்லப்படுறா. பாலா அம்பாள் வந்து 9 வயசான சிறுமி, அதை விட இன்னும் கொஞ்சம் கூட பருவம் ஏறினவள் வந்து சுயம்பரகலா பார்வதி அப்படின்னு சொல்கிறா. அந்த அம்பாள் தனக்கு நடக்காமல் போன கல்யாணத்தை, அது நாரதர் பண்ணின ஒரு சின்ன வேலை, ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்காக அம்பாளை கோபப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் பண்ணின ஒரு சின்ன லீலை அது. அந்த லீலையில் வந்து என்ன ஆகிடுது கேட்டால், அம்பாள் என்றைக்குமே கன்னிகா பரமேஸ்வரி அங்கே நிற்கிறா, எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்கா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா, சுயம்பரகலா பார்வதியாக. அந்த கோவிலில் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், அவளோட மூக்குத்தி. எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கிறவாளுக்கு கூட அது வந்து ஒளி கொடுத்துட்டுருந்தது. அதனால் இப்போ வந்து என்ன பேட்டால், அம்பாளுக்கு முன்னால் இருக்கிற கதவு சாத்தப்பட்டேதான் இருக்கு. முன்னால காலத்தில் வந்து பாய் கப்பல் எல்லாம் போயின்ட்டுருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கி வந்து இவளோட மூக்குத்தியோட ஒளியில் அது கரையாக இருக்கும் அப்படின்னு அந்த திசையை நோக்கி திருப்பின கப்பல் எல்லாம் பாறையில் அடித்து செதறி நிறைய பேருக்கு வந்து மரணம் சம்பவித்ததுனால அவளோட முன்னால் இருக்கிற கதவை சாத்திட்டா. ஆனால் இன்றைக்கி போனாலும் அவளோட மூக்குத்தி நம்மளால் நம்மளுக்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த அம்பாள், பாலா திரிபுரசுந்தியாகவே இருக்கிற அந்த அம்பாளே தான் காமாட்சியாகவும் இருக்கா. அம்பாளோட எல்லா ஸ்வரூபமும் காமாட்சியிலிருந்து வந்தது தான், இல்லைன்னா ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறவள்லேருந்து வந்தது தான். ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை தேவதைகளும் அவளோட உடம்பிலிருந்து வந்தவா தான். அனிமாதி அஷ்டசித்திகள் அவளோட உடம்பிலேருந்து வந்தவா தான். 64 கோடிகள் அவளை அம்பாளை சேவிச்சுருக்கா ஸ்ரீசக்கரத்தில், அவள் அத்தனை பேருமே அம்பாளோட உடம்பிலேருந்து வந்தவள் தான். எப்படி பார்த்தாலும் நம்ம வழிபடுற அத்தனை தெய்வங்களோட உருவங்களும் இறங்கி வந்தது அந்த பரபிரம்ம சுரூபமான அந்த காஞ்சி காமாட்சியோட உடம்பில் இருந்தது தான். அது என்ன அப்படி கேட்டால், அது அப்படி தான், அது வந்து தெய்வ ரகசியம். அம்பாள் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்தா அப்படின்னு சொல்கிறா காஞ்சிபுரத்தில். அதுவும் அவள் நடத்துகிற நாடகம்தான். என்ன நாடகம்னா, எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பதியை தவிர வேறு யாரையும் நம்ம நோக்கி பயணிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டது. இன்றைக்கு மாதிரி கிடையாது, அன்றைக்கி அன்றைக்கி பதிங்கிறவர் வந்து தெய்வம் தான் அவளை பொறுத்தவரையில். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்னத்தைய காலத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி என்னெல்லாமோ நடந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம சாட்சியாகவும் இருக்கோம். அது அங்கே இருக்கட்டும், அதை பற்றி நம்ம ஆராய்ந்து தேவையில்லாத நேரத்தை போக்குறதில் விருப்பம் இல்லை. நம்மளை என்ன பண்ணலாம், அம்பாளை அணுகினால் அவளால் எல்லாம் நடக்கும். கல்யாணம் மட்டுமல்ல, காமாட்சிங்கிற ஒரு நாமத்துக்கு காரணமே வந்து தன்னோட கண்ணனால் தன்னுடைய பக்தனோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுறவங்கிற அர்த்தம். காமம்னா ஆசைன்னு அர்த்தம், செக்ஸ் அல்ல. ஒருத்தனுக்கு கார் வேணும்னு தோணினா அது ஒரு காமம் தான். என்ன காமம், கார் மேலே இருக்கக்கூடின ஒரு ஆசை, ஆசைக்கு தான் காமங்கிறது. அந்த காமத்தை பூர்த்தி பண்ணக்கூடியவளே காமாட்சி. இந்த பிரபஞ்சத்தோடு எந்த மூலையிலிருந்து அவளை நினைச்சாலும் அவளை நினைக்கிறவனோட இச்சையை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறவளே அந்த அம்பாள். அந்த காமாட்சி தான்
என்னவா இருக்கா, பாலாவா இருக்கா, சுயம்பரகலா பார்வதியா இருக்கா, வாராகியா இருக்கா, ராஜமாதங்கியா இருக்கா, எல்லாம் அவளேதான். அந்த அம்பாளோட பாதார விந்தங்களை நம்ம கட்டியாக பிடிச்சுக்கணும். நம்ம வந்து தேவையில்லாததெல்லாம் பேசின்னு இருக்கோம், வம்பு பேசின்னு இருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு மனசால் நம்ம வேலை பண்ணிண்டே அவளை நினச்சிக்கலாம். வேலை பண்ணிண்டே காமாட்சி காமாட்சி காமாட்சின்னு உள்ள அசை போட ஆரம்பிச்சுட்டோன்னா அவள் மேலேயே நம்மளோட மனது லயமாக தொடங்கும். அவளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகலாம். அப்படிப்பட்ட அந்த அம்பாளோட பாதார விந்தங்களை கட்டியாக பிடிச்சுண்டு நம்மளும் அவளை அடைய முயற்சி செய்வோம். நாராயண 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 நாராயண.